குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 6ஆம் தேதி 11ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 240.96 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 593.47 புள்ளிகள். அரசாங்க நிறுவனங்களில் கடமையிலிருந்து சில விலக்குகள். அரசாங்க நிறுவனங்களில் உத்தியபூர்வ வேறு நேரத்திலிருந்து சில வகைகளுக்கு விலக்கு அளிப்பதற்கான முடிவு இன்னும் குறிப்பிடப்படவில்லை என்ற சிவில் சர்வீஸ் கமிஷன் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் சமூக விவகார அமைச்சகம் 120 வெளிநாட்டவர்களின் சேவைகளை நிறுத்தம். குவைத்தின் அமைச்சகத்தில் பணிபுரியும் அனைத்து வெளிநாட்டு ஊழியர்களையும் பணிநீக்கம் செய்ய உள்ளதாக அமைச்சர் ரணா அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டுக்கான மார்ச் 2021 இறுதிக்குள் ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அறிவித்துள்ளது. குவைத் சமூக விவகார அமைச்சகம் கடந்த மாதம் 120 வெளிநாட்டவரின் சேவையை நிறுத்தியுள்ளது. பொதுத்துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவருக்கு பதிலாக 100% குவைத் மக்கள் பணிபுரிய விரும்புகின்றனர். குவைத் மயமாக்கல் என்ற கொள்கை முதலாக 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கொள்கை வருகின்ற 2021ஆம் ஆண்டுக்குள் பொதுத்துறையில் அதிகமாக குவைத் மக்கள் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அரசாங்க பதவிகளில் 120,000 வெளிநாட்டினர் பணியாற்றினர். இந்த நிலையில் கடந்த மாதங்களில் அதிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பொதுத்துறையில் 79% குவைத் மக்களும் 21% வெளிநாட்டவரும் பணியாற்றி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2017 முதல் 16 அரச நிறுவனங்களில் 13 நிறுவனம் குவைத் மயமாக்கலை அடைந்துள்ளது. பல்வேறு அரச நிறுவனங்களில் வெளிநாட்டவரை பணி நீக்கம் செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. உலக பாஸ்போர்ட் தரவரிசையில் குவைத் பாஸ்போர்ட்டுக்கு 36வது இடம் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கான பாஸ்போர்ட் குறியீட்டின்படி குவைத் பாஸ்போர்ட் வலிமையான அடிப்படையில் உலகில் 36வது இடத்தில் உள்ளது. குவைத்தின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.5 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 19.5 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.24 தினார். குவைத்தில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்த திட்டம். குவைத்திலுள்ள அனைத்து ஆளுநர்களும் 17 சாலை திட்டங்கள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளனர். சாலையில் நிலக்கீழ் இடும் பணியை சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கான பொது ஆணையகம் நிறைவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதான் பகுதிக்கு அருகிலுள்ள ஹசாலி சாலை மற்றும் ஹிங்ஃபஹா சாலையில் பணி நிறைவடைந்துள்ளது. கடந்த மழை காலங்களில் ஏற்பட்ட அனைத்து சிக்கல்களையும் தெரிந்து கொண்டு ஒரு புதிய தொழில்நுட்பத்துடன் சாலை மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அதிகளவில் தேங்கும் மழை நீரை தடுப்பதற்கான வழிகள் செய்யப்பட்டுள்ளது. ஆதரவு குழுக்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களுடன் சாலைகள் மற்றும் போக்குவரத்துக்கான பொது ஆணையகத்தின் அவசர குழு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தயாராக உள்ளது. குவைத்தின் ஃபஹாஹில் தொழில்முனை பகுதியில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. குவைத்தின் ஃபஹாஹில் தொழில்துறை பகுதியில் ஏற்பட்ட பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது. குவைத் தீயணைப்பு படையின் 5 பிரிவுகள் தீப்பிடித்த இடத்துக்கு விரைந்து வந்து போராட தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். தீ விபத்து ஏற்பட்ட தொழில் முனையம் மரம் சார்ந்த பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றி எரியும் ரசாயனங்கள் விற்பனை உள்படவை நடைபெறும் பகுதியாகும். விபத்து காரணம் குறித்து விசாரணை அதிகாரிகள் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இதில் யாரும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் தேதி 11ஆம் மாதம் 2020 வியாழக்கிழமை மதியம் குவைத் நேரப்படி 1 மணியளவில் அருதியா தீயணைப்பு நிலையத்துக்கு அருகில். சம்பளத்தினார் 183 தினார் சம்பளத்தினார் தவறவிடப்பட்டிருக்கின்றது. யாரேனும் எடுத்தால் தயவு செய்து எனது கைத்தொலைபேசியில் அழைக்கவும் என்று ரூம் வாடகை வீட்டு பணம் அனுப்பவும் தயவு செய்து திரும்பத்தர தாழ்மையுடன் கேட்டு நிற்கின்றேன் என்று ஒரு நண்பரின் பதிவாக காணப்படுகின்றது. அவருடைய தொலைபேசி இலக்கங்கள் 96 96.
41 72 இனமொரு தொலைபேசி இலக்கம் 91 62 34 27 இனமொரு தொலைபேசி இலக்கம் 69 0085 06 அவருடைய கருத்து எனது சம்பளம் வெள்ள நிற கவரல் செல்லப்பா நடராஜன் என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கின்றது. தயவுசெய்து இதை பகிருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இடம் மீண்டும் தருகின்றோம். நேற்று 5/11/2020 மதியம் 1 மணியளவில் அர்தியா தீயணைப்பு நிலையத்துக்கு அருகில் 183 தினார் சம்பளம் இதை தவறவிடப்பட்டிருக்கின்றது என்று அவர் அன்புடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதை கேட்கும் ஒவ்வொரு உறவுகளும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பகிர்வு செய்து உறவுங்கள். அவருடைய சம்பளம் கிடைக்க நாமும் பிரார்த்தனை செய்வோம். குவைத்தின் இந்திய தூதுவர் குவைத்தின் பிரதமருடன் சந்திப்பை நடாத்தினார். குவைத்துக்கான இந்திய தூதுவர் சிபி ஜார்ஜ் குவைத் பிரதமர் ஷேக் சஃபா அல் ஹலித் அல் சஃபாவை சந்தித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர். புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான வழிகள் மற்றும் குவைத்துள்ள இந்திய வெளி நாட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இந்திய சந்தையில் விவாதிக்கப்பட்டது. இந்திய சமூகத்துக்கு குவைத் தொடர்ந்தும் அளித்து வரும் அன்பான வரவேற்புக்கு தூதுவர் பிரதமரிடம் நன்றிகளை பகிர்ந்திருக்கின்றார். குவைத்தில் போக்குவரத்து துறை சோதனையில் 942 பேர் பதிவு, 26 பேர் கைது செய்யப்பட்டனர். குவைத் உள்துறை அமைச்சகம் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பாக 942 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, 8 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது, 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 942 வழக்குகளில் 210 வழக்குகள் வாகனம் ஓட்டும்போது தொலைபேசியை பயன்படுத்தியது, 144 வழக்குகள் சீட் பெல்ட் அணியாதது, 292 வழக்குகள் லாரிகள் ஓட்டுநர் மீதும் டாக்ஸி ஓட்டுநர் மீதும், 58 வழக்குகள் பேருந்து ஓட்டுநர் மீதும், 70 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றது. இது தவிர உரிமம் இல்லாத காரணத்தினால் 7 சிறுவர்களுக்கு வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறை அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டனர். 2 வாகனங்கள் 7 மோட்டார் சைக்கிள் உட்பட 9 வாகனங்கள் பார்க்கிங் விதியை மீறியது. வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிவேளையில் 26 பேர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தல் மையத்துக்கு மாற்றப்பட்டனர். கடந்த சில நாட்களாக குவைத்தின் பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் தொடர்ந்தும் சோதனை செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓட்டுநரின் கவனத்திற்கு. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 795 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 5 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். அவசர சிகிச்சை பிரிவில் 115 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 129638 நபர்கள் ஆகும். குவைத்தில் சனிக்கிழமை பலத்த மழைக்கு வாய்ப்புகள் அதிகம், ஆய்வு மையம் எச்சரிக்கை. வருகின்ற 7 தேதி நாட்டில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸாக குறையும் என்றும் வானிலை ஆய்வாளர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். ஆனால் வெள்ளிக்கிழமை ஓரளவு தெளிவாக இருக்கும் வானிலை. குவைத்தின் டவர் அருகே படகு மோதி விபத்து, பலர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. குவைத்தின் முக்கிய இடங்களில் ஒன்றான குவைத் டவர் அருகே கடலில் வைத்து 2 படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. 2 விசைப்படகுகளில் குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். தகவல் கிடைத்து விரைந்து வந்த கடலோர காவல்படை ரோந்து வீரர்கள் அந்த படகில் இருந்தவர்களை பத்திரமாக மீட்டனர். இதில் ஒரு படகு கடலில் மூழ்கும் நிலையில் இருந்ததினால் அதை வீரர்கள் மீட்டு கரை சேர்த்தனர். இந்த விபத்தில் 3 பேர் பல காயங்களுடன் அமீரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். குவைத்தில் வரலாற்றில் முதல் முறையாக 270 கிலோ போதைப்பொருள் கடத்தலை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர். குவைத்தின் பிரபல துறைமுகம் வழியாக பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் நடைபெற்றுள்ளது. கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் குவைத் உள்துறை அமைச்சரும் துணை பிரதமருமான அனஸ் உத்தரவின் அடிப்படையில் துறைமுகத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் இரகசிய சோதனை நடைபெற்றது. இதில் உப்பு மூட்டைகள் அடுக்கி வைத்திருந்த பெரிய குவியலின் மத்தியில் இந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மறைத்து வைத்தனர். இதையடுத்து கண்டறிவதில் சவால் இருந்தது. இதையடுத்து உப்பு மூட்டைகள் பலவற்றை பிரித்து பார்த்து அதன் மத்தியில் மறைத்து வைத்திருந்த 270 கிலோ
அளவிலான போதைப்பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்தும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப்பொருளை உள்துறை அமைச்சர் பார்வையிட்டார். முதல் கட்டமாக இதில் தொடர்புடைய இரண்டு நபர்களை போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட இடத்திலிருந்த அதிகாரிகள் கைது செய்தனர். குவைத் வரலாற்றில் ஒரே நேரத்தில் இவ்வளவு போதைப்பொருள் பறிமுதல் செய்வது இதுவே முதல் முறை ஆகும். சர்வதேச சந்தையின் இதன் மதிப்பு பல கோடி ரூபா. ஆஸ்திரேலியா வியன்னாவில் நடந்த தாக்குதலுக்கு குவைத் அமீர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டனர். மாநில பாதுகாப்புத்துறை கசிவு வழக்கை குற்றவியல் நீதிமன்றம் நவம்பர் 23 ஒத்திவைத்தது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாநில பாதுகாப்பு அதிகாரிகள் உத்தரவாதமின்றி விடுவிக்க நீதிமன்றம் முடிவு செய்திருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் 31 குடிமக்கள் செவ்வாய்க்கிழமைகளை பதிவு செய்தனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 5 பெண்கள் உட்பட மொத்தம் 31 குடிமக்கள் செவ்வாய்க்கிழமை பதிவு செய்தனர். குவைத்தில் கார் திருடர்கள் கைது செய்யப்பட்டனர். உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி குறிப்பாக உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டி வாகனங்கள் திருடப்பட்டதாக ஏராளமான தகவல்கள் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது. வாகனங்களை திருடுவதில் நிபுணத்துவம் பெற்ற 2 நாட்டவர்கள் இருவர் தலைமையிலான திருடர்கள் கும்பலை ஹவாலி கவர்னோர் பாதுகாப்பு புலனாய்வுத்துறையின் குற்றவியல் பிரிவை கைது செய்திருக்கின்றனர். மிர்ஹா பேருந்து நிலையத்தில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கொள்ளை. பாதிக்கப்பட்டவர் 45 வயதான சல்கியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருக்கின்றார். ஒரு கார் தன்னை இழுத்துச் சென்றதாகவும் 2 பேர் வாகனத்திலிருந்து வெளியேறினர் என்றும் ஒரு வார்த்தை இல்லாமல் அவரை அடிக்கத் தொடங்கினர் என்றும் அவர்களில் ஒருவர் தனது கைகளை முதுகின் பின்னால் வைத்திருந்தார். மற்றவர் அவரது பணப்பையிலிருந்த 480 தினார்களை திருடினார். வாகனம் மற்றும் சந்தேக நபர்களின் விளக்கத்தை அவர் போலீசாருக்கு வழங்கியுள்ளார். மிர்ஹா பஸ் முனையத்தில் கொள்ளை அடித்ததற்காக அடையாளம் தெரியாத 2 நபர்களை போலீசார் தேடி வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. போதைப்பொருளை கடத்த முயன்ற எகிப்தியர் கைது. 7 கிலோ போதைப்பொருள் நாட்டுக்குள் கடத்த முயன்ற 2 எகிப்தியர்கள் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறையினரின் பணியாளர்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிளாஸ்மாவன் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இரத்த தானம் செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சகத்தினால். குவைத் மத்திய இரத்த வங்கி மீண்டு வரும் அனைவருக்கும் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வரும் அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு பிளாஸ்மாவின் வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இரத்த தானம் செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இரத்த மாற்று சேவை திணைக்களத்துக்கு இயக்குனர் டாக்டர் ரத்மான் ஒரு செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நோய் எதிர்ப்பு பிளாஸ்மா பயன்பாட்டை ஏற்றுக்கொள்வது குறித்தும் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் புதுப்பிப்பதன் காரணமாக மருத்துவமனைகளின் இரத்தத்துக்கான தொடர்ச்சியான கோரிக்கையை நோயாளிகளின் உயிரை காப்பாற்ற நோய் எதிர்ப்பு பிளாஸ்மாவை தானம் செய்ய முன்முயற்சி எடுக்குமாறு வைரஸ் மீட்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். வைரஸ் நெருக்கடியின் போது விவகாரத்து விகிதத்தில் அதிகரிப்பு இல்லை. குவைத் நீதியமைச்சகம் குடும்ப ஆலோசனைத்துறையின் இயக்குனர் இமான். 2020 விவகாரத்து விகிதத்தை குறிப்பிடுவதன் மூலம் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது விவகாரத்து விகிதத்தில் அதிகரிப்பு ஏதும் ஏற்படவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கள்.